இன்றைக்கி நம்ம வந்து சேமியா வச்சு கிச்சடி செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம வறுத்த சேமியா தான் இது. இந்த சேமியா வந்து நம்ம கிச்சடியும் செய்யலாம், பாயாசமும் காய்ச்சலாம். நம்ம வறுக்கணும்னோட அவசியம் இல்லை. நம்ம சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருப்போம். இது வந்து கடலப்பருப்பு போடும். கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் லைட் கலராக வேகும், ரொம்ப வந்துடக்கூடாது, கறியிடக்கூடாது. ஒரு 4 இன்ச்சு முந்திரி பருப்பு போடும். முந்திரி பருப்பு வந்து நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், போட்டுட்டு ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போடும், வெங்காயம் போடும். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், நீல வாக்கில் வெங்காயத்தை போடும். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், ரொம்ப கருக வந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயை போடணும். பச்சை மிளகாயும் ஒரு 5-2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து தக்காளி போடணும். தக்காளி இதுவும் நமக்கு ரொம்ப குழைய வேகக்கூடாது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் சூடு, கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காது வேற அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பீன்ஸ் போடும். இப்போ வந்து கேரட், இது எல்லாமே ஒரு 1/4 வேக்காது வேகணும். ரொம்ப குழைய வந்துடக்கூடாது, நம்ம சாப்பிடும்போது மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது காண்ற அளவுக்கு உப்பு போடும், கல் உப்பு. நான் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு கிச்சடி போட்டிருக்கேன் சேமியாவில். இன்றைக்கி நான் மஞ்சள் பொடி போடாமல் வெள்ளையாக வைக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த காயெல்லாம் ஒரு 1/2 வேக்காது வேகும். காய் இந்த அளவுக்கு நல்லா 1/2 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். இந்த சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இது நல்லா கொதித்து வேகும். இந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம், நல்லா கொதித்து வரணும். நல்லா தண்ணி கொதித்து வந்துச்சு, நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த சேமியாவை போடுவோம். நம்ம பாத்திரம் அகலமாக வச்சா தான் இந்த மாதிரி போட முடியும், இல்லைன்னா நம்ம வந்து நொறுக்கித்தான் போடணும். சின்ன பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படின்னா சேமியா வந்து நல்லா நொறுக்கி விட்டுறணும். இது வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி சரியாயிடும். தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், அது வந்ததுக்கப்புறம் நல்லாயிடும். இது வந்து நல்லா கொதித்து வேகணும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை குறைச்சே வச்சுருப்போம். நம்ம அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிண்டுற பாத்திரத்தில் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம், அப்புறம் அது சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆகிடும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டோம்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். சட்டியில் ஒட்டாது, ஒட்டுச்சுன்னா நமக்கு அது சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி வாடை வரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வந்து அப்படியே கொஞ்சம் தன்னால் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். அந்த சூட்லேயே நல்லா பொழு பொழுன்னாயிரும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான், பொழு பொழுன்னு வந்துருச்சு. நீர் சத்து இல்லாமல் பொழு பொழுன்னு வந்துடும். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்துச்சு, ரொம்பவும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஊற்றினோம்னா களி மாதிரி ஆயிரும், கேசரி மாதிரி ஆயிரும். அப்படி எடுக்கும்போது எப்படி தெரியுது, ஒன்றா வர்றதுனால புழு புழுன்னு இருக்கு, நல்லா நூல் நூலாக இருக்கு. பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா போட்டிருக்கலாம், பச்சை பட்டாணி இல்லை, இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், கலரை பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கும்.
இப்போ இதில் வந்து நம்ம சும்மா பேருக்கு ரெண்டு மல்லியலை போடுவோம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் இது. காலையிலேக்கு என்ன சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு சேமியா இருந்துச்சுன்னா, நமக்கு இந்த சேமியா இருந்தாலும் சரிதான், நம்ம ராக்கி சேமியா இருந்தாலும் சரிதான், அதையும் கிண்டலாம், சூப்பராக இருக்கும். கோதுமையில் வந்து இந்த மாதிரி இருக்கும், கோதுமை மாவில் அதையும் வாங்கி நம்ம அப்படி கிண்டிக்கலாம். கேப்ப மாவில் இருக்கிற சேமியாவையும் வாங்கி கிண்டலாம், கோதுமை மாவில் இருக்கிற சேமியாவையும் வாங்கி கிண்டலாம், இந்த நம்ம பாயாசத்துக்கு காய்ச்சிற சேமியாவையும் நம்ம இந்த மாதிரி கிண்டலாம். பாத்திரத்தில் ஒன்றுமே அடி பிடிக்கலை, சூப்பராக வந்திருக்கு. இன்னும் வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடும்போது இன்னும் பொழு பொழுன் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க.